இவ்வளவுகாலமும் கணவன் நோய்வாய்ப்பட்டிருந்தவரானே நீங்கள் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பெரிய விழான் விழாவாலை பெரிய விழான் நோக்கிய ஒரு பயணமாக காணப்படுகிறது. தனியாக தான் போய் கொண்டிருக்கிறோம். கடந்த முறை யூடியூப் வழியாக நாங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்த நாங்கள் அந்த காணொலியில் நாங்கள் கூறியிருந்த நாங்கள் வறிய குடும்பம், அந்த குடும்பத்துக்குரிய உதவிகள் தேவைப்படுகிறது. கணவன் பெரிய அளவிலான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையை கருத்தில் கொண்டு ஏதாவது உதவி கேட்டு நாங்கள் கடந்த முறை நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்த நாங்கள் அந்த வீடியோவை பார்வையிட்ட ஒரு நன்கொடையாளர் லண்டன்லேருந்து ஜெமினி என்ற ஒரு தனிநபர் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களுக்கு வழங்கிய உதவி மூலம் இன்றைக்கு நாங்கள் பெரியவளான் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், எங்களுடைய பயணத்தில் நீங்களும் மீண்டும் ஒரு உதவிக்காரர். பசியில் வாடி நோயினால் அவதியுறும் குடும்பம் ஒன்றிற்கு அவர்களின் தேவையை நிறைவேற்றும் நோக்கில் ஒரு மாதம் முழுவதும் நிறைவாக உண்பதற்குரிய ரூபாய் 35,000 பெறுமதி கொண்ட உலர் உணவு பொதிகள் மற்றும் சிறுவர்களுக்கான இனிப்பு வகைகள் என எமது கழகத்தினால் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. 3. கல்வி கற்கும் பிள்ளைகள், மனைவியோ நிறைமாத கர்ப்பிணி, குடும்பத் தலைவன் 6 வருடங்களாக சிறுநீரக பாதிப்பு, ஈரல் பாதிப்பு மற்றும் சுவாசப்பை சுருக்கம் போன்ற கொடிய நோயினால் அவதியுறும் நிலை, பல காலமாக வருமானமற்ற வாழ்க்கை முறை, ஒரு நேர உணவு உண்பதற்கு கூட பஞ்சம், பக்க உதவிகளற்ற நிலையை அறிந்து 2ஆம் கட்டமாக 1 மாத காலத்திற்கு தேவையான உலர் உணவு பொதிகள் மற்றும் சிறுவர்களுக்கான இனிப்பு வகைகள் என்பன எமது கழகத்தினால் நேரடியாக சென்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் ஒரு குடும்பத்தை பற்றிய அறிமுகத்தையும் அவர்களுடைய வறுமையையும் குறித்து நாங்கள் ஒரு வீடியோ காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தாங்கள். அந்த காணொலி ஊடாக அவர்களுக்கு அது முதல் கட்டமான இந்த மாதத்துக்குரிய கடந்த மாதம் நாங்கள் கொடுத்திருந்த அந்த உதவி ஒரு சிறுதொகை உதவியாக இருந்தாலும் இந்த மாதத்துக்குரிய உதவியாக லண்டனில் வசிக்கிற ஜெமினி என்ற ஒரு தனிநபர் ஒருவர் அந்த குடும்பத்தின் பசியை போக்க வேண்டும், அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த வயிற்றுப்பிள்ளைய பெருமாசத்தில் இருக்கிற அந்த தாயார் ஆரோக்கியமான முறையில் அந்த குழந்தையை பெற்றெடுக்கணும் என்ற ஒரு முறையில் இந்த மாதத்துக்குரிய மாதிரியான உலருணவு பொதிகளையெல்லாம் என்னூடாக இன்றைக்கு அவங்களுக்கு வழங்குறதுக்கு அனுப்பியிருந்தாங்க. அது மட்டுமில்லாமல் இருந்து அந்த சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான சிறுவர்கள் பாவிக்கக்கூடிய மாதிரியான கண்டோஸ் அவைகளுக்கு தேவையான சாக்லேட்ஸ் சாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவைகளுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த உதவியை வழங்கிய ஜெமினி என்பவருக்கு எமது கழகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கொள். நீங்கள் உங்களோட கணவன் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கொழும்புக்கு அனுப்புகிறதாகவும் அவர் ஒப்ரேஷன் என்ற மாதிரிலாம் சொல்லியிருந்த நீங்கள் அதன் நிலவரம் என்ன மாதிரி அவருக்கு ஒப்ரேஷன் முடிஞ்சதா செய்தாச்சு அவற்ற நிலம் இப்போ நிலப்பாடு என்ன மாதிரி எளிமை நடக்கலாத ஆப்ரேஷன் ஓரளவுக்கு ஓகே திருப்பியும் செய்யணும் அங்கே என்ன இப்போ இவ்வளோ காலம் இப்போ கொழும்புக்கு கொண்டு போய் இப்போ எத்தனை நாள் 1 மாதமாக இனி இப்போ அது அதுக்குரிய மாதிரியான செலவுகள் அவரை யார் அங்கே வச்சு பார்க்குறாங்க சொன்னது உங்களோட டெலிஃபோனில் கதைக்கணும் நான் உங்களை எடுத்து தான் நீங்கள் கதைப்பீங்களா மற்ற கண்டோசம் எடுக்கலையா மற்ற கண்டோசம் இல்லை இல்லை அது சாப்பாடு
அது அதெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் எனக்கு கோல் அடிங்க நான் அது அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு வேண்டிய எங்களுடைய சொந்த பணமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வழி தேடி கொண்டு வருவேன். யோசிக்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கு முடிய போகிற வாழ்க்கையில் தானே இது, தொடர்ந்து நாங்கள் நகரப்புற வாழ்க்கை உங்களுக்கான உங்களுக்கு பின்னால் மூன்று பிள்ளைகள் இருக்குது. இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்ட உங்களை கணவன் நோய்வாய்ப்பட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாவது ஆரோக்கியமாக இருந்தால் தான் மிச்சம் மூன்று பேரையும் ஒரு ஆட்டத்துக்கு நல்ல மாதிரி கொண்டு வரலாம்.